ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். அண்ட் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவியில் நம்ம கோகு ப்ரோலியோட பவர் வந்து நம்ம காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பீரஸை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து உண்மையா அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம பீரஸோட பவர்லோட லிமிட் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியாது. ஸோ நம்ம பார்த்தது வரைக்கும் நம்ம பீரஸ் வந்து ஓரளவுக்கு பவரை காமிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோகு சூப்பர் சைன் காட் ஃபார்மில் ஃபைட் பண்ணும்போது தான் காமிச்சிருக்காரு. அண்ட் மாங்காவில் நம்ம பீரஸ் வந்து வெஜிட்டா கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மில் வெஜிட்டா ஃபைட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு ஃபைட்லேயும் நம்ம பீரஸ் வந்து எந்த அளவுக்கு பவரை காமிச்சிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு ஃபைட்லையுமே நம்ம பீரஸ் வந்து ஒரு சைல்ட்ஸ் பிளே மாதிரி தான் விளையாண்டுருக்காரு. ஒரு சீரியஸான ஃபைட்டில் இவர் இன்னும் இறங்கலை. அண்ட் நம்ம கோகுவும் பீரஸோட ஃபுல் பவரை பார்த்ததில்லை இது வரைக்கும். ஒரு சின்ன அசம்ஷனில் தான் நம்ம ப்ரோலியை பீரஸை விட கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் டோப்போவை பார்த்துருப்போம். அவரோட ட்ரூ ஹாக்கை பவரை கடைசியில் தான் காமிப்பார். அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம டோப்போவுக்கு அவ்வளோ பவர் இருக்காங்கிறது வந்து சந்தேகமாகவே இருந்தது. அண்ட் அதுவும் இதுக்கப்புறம் தான் நம்ம டோப்போவும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பதவிக்கும் வரப்போகிறாரு. ஸோ இன்னும் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனாக மாறாத டோப்போவுக்கே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்போது, நம்ம பீரஸோட ட்ரைனிங் அண்ட் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம பீரஸோட பவர் லெவல் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் அவ்வளோக்கு பவர்ஃபுல் இல்லை தான், ஆனால் நம்ம பீரஸ்க்கு ஒரு சின்ன தீப்பொறி இருந்தால் போதும் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கொண்டு வந்துடுவார். நம்ம கோகுக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருந்ததுனால தான் வேற வழி இல்லாமல் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கொண்டு வந்தார். ஆனால் நம்ம பீரஸ்க்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆப்படன்ட் கொஞ்ச நேரம் ஃபைட் பண்ணாவே போதும், நம்ம பீரஸ் வந்து அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் கொண்டு வந்துடுவார். அண்ட் நம்ம பீரஸ் அன்லாக் பண்ணுற அல்ட்ரா இன்ஸ்டிங்க்டோட பவர் வந்து நம்ம கோகு அன்லாக் பண்ணதை விட பல மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ப்ரோலையும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. நம்ம ப்ரோலி ஃபைட் பண்ண ஃபஸ்ட்டு ஃபைட்டில், அதாவது கொஞ்ச நேரத்திலேயே நம்ம கொஜிட்டாவுக்கு ஈக்குவல் அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம ப்ரோலி. அண்ட் நம்ம ப்ரோலி வந்து ஒரு லெஜெண்டரி சூப்பர் சைனுங்கிறனால ஃபைட் பண்ண அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ட்ரெமெண்டஸான ஒரு லெவலுக்கு போயிடும். ஸோ நம்ம பீரஸும் ப்ரோலியும் ஃபைட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீரஸும் ப்ரோலியும் கான்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பவர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, நம்ம ப்ரோலி பீரஸை ஓவர்வெல்ம் பண்ணி கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஆனால் நம்ம பீரஸ் வந்து சயின்ஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பவர் ரைஸ் பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக ஹை பவர் ரைஸ் பண்ணி ப்ரோலியை அடித்தாங்கன்னா கண்டிப்பாக பீரஸ் தாங்க வின் பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அண்ட் நம்ம பீரஸ் வந்து ப்ரோலியை ட்ரெயின் பண்ண சொல்லி டைம் கொடுத்தாருன்னா ரொம்ப கஷ்டங்க, பீரஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். ஏன்னா ப்ரோலி வித்தின் செகண்ட்ஸ்க்குள்ளே பவர் லெவலை அதிகம் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ரெண்டு பேருக்குமே சான்சஸ் இருக்குது, பீரஸ் வின் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது, ப்ரோலி வின் பண்ணுறக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு சிமிலர் சேஞ்சஸ் தான். ஸோ இந்த ஒரு அசம்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு பேர் ஃபைட் பண்ணால் கன்ஃபார்மாக யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக மறக்காமல்